ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு யூஸ் டாக்கர் கம்போஸ் வித் ஜென்கின்ஸ் இன் தமிழ் ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் எப்படி ஜென்கின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்மளோட தமிழ் டுடோரியல் கிட் ரெப்பாசிட்டரி நம்ம வந்து அந்த ரெப்பாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஜென்கின்ஸ் ஃபைல் டாக்கர் கம்போஸ் ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கோடை புல் பண்ணி நம்ம ஜென்கின்ஸ் மூலிமா நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூ ரெப்பாசிட்ரி இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நியூ ரெப்பாசிட்ரி வந்துட்டு உங்களோட கிட்ட ரெப்பாசிட்டரியிலே அந்த லிங்க் இருக்கும். ஸோ நியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டாக்கர் கம்போஸ் வித் ஜென்கின்ஸ். ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல் நேம் வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக எந்த நேம் வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது பப்ளிக் ரெப்பாசிட்ரியாக நான் வச்சுக்கிறேன். ஸோ க்ரியேட் ரெப்பாசிட்ரி கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெப்பாசிட்ரி வந்து என்னோடய லோக்கல் மிஷினில், ஐ மீன் லோக்கல் மிஷின் உங்கள் ஹோஸ்ட் இல்லாட்டி உங்கள் விஎம்ஸ். ஸோ எங்கே உங்களோட கிட் ப்ரொஃபைல் யூசர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிச்சிக்கலாம், அந்த ப்ரொஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆன்சிபிள் மாஸ்டரில் தமிழ் டுடேரா கிட் வந்து நான் கான்ஃபியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் கம்போஸ் வித் ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டு ஸோ கிட் ஆடு நான் கொடுக்குறேன். சாரி, ஃபஸ்ட்டு ரீட்மி ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து கிட் இனிட் கொடுக்குறேன். ஸோ ரெப்பாசிட்ரி வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட் ஆட் கமாண்ட். ஸோ என்னென்ன ஃபைல் என்ன இருக்கோ ஸோ அது பர்டிகுலராக கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைலும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸோ டாட் கொடுத்தீங்கன்னா கிட் ஆடுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட் கமிட் -m ஃபஸ்ட்டு கமிட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஃபைலை வந்து கமிட் கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட் பிரான்ச் -m மெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமோட்டு ரெப்பாசிட்ரி வந்து இங்கே லோக்கல் ரெப்பாசிட்ரிக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு இதுதான் கமாண்டு. ஸோ கிட் ரிமோட் ஆடு ரிமோட் ரெப்பாசிட்ரி வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க லோக்கலில். ஸோ கிட் ரிமோட் ரெப்பாசிட்ரியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிட் புஷ் -u கிட் புஷ் -u ஆரிஜின் மெயின். ஸோ இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ தமிழ் டு டெரா நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமிட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் கமிட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட் கமிட் வந்து இங்கே இனிஷியலைஸ் ஆகுது தமிழ் டு டெரான்னு யூசர் ப்ரொஃபைல் வச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், ஐ மீன் பைப்லைன் ஸ்கிரிப்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து டச் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல்னு. ஸோ இந்த ஃபைலு வந்து நான் யூஸ் பண்ணுற விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் ஓப்பன் வித் டிஃபால்ட் ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் ஃபைலில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் பைப்லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பைப்லைன் போட்டு ஸோ இதில் வந்துட்டு ஏஜென்ட். ஸோ நீங்கள் எந்த ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஏஜென்ட் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் லேபிளில் வந்துட்டு ஸோ டாக்கர் தனி ஏஜென்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த டாக்கர் ஏஜென்ட்டே வந்து நான் இங்கே லேபிளில் நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எந்த லேபிள் வேணால் நீங்கள் கூட லினக்ஸோ இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் டைரெக்டாக ஏஜென்ட் நேமே கொடுக்கறனாலும் நீங்கள் ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை எனின்னு கொடுத்தாலும் ஓகே. ஸோ அது ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேஜஸில் வந்து என்ன பண்ண போனால், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்கர் வந்து வெரிஃபை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து டாக்கர் இன்ஸ்டால் ஆயிருக்க நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம், அதனால் வெரிஃபை இன்ஸ்டாலேஷன்ற ஸ்டேஜு. ஸோ இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிம்பிள் கமாண்ட்ஸும் நம்ம வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சில வந்து ஸ்டெப்ஸுன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஹெச் கமாண்டில் வந்துட்டு எஸ்ஹெச் கமாண்டில் ஸோ டாக்கர் வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் வெர்ஷன் என்ன நம்ம செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டாக்கர் இன்ஃபோ, நெக்ஸ்ட்டு வந்து டாக்கர் கம்போஸ் வெர்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாக்கர் கம்போஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆயிருக்கணும், அப்போ தான் டாக்கர் கம்போஸ் கமாண்டே ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்ல் வெர்ஷன் அண்ட் தென் வந்து ஜேக்யூ. ஸோ இது வந்து ஜேக்யூனா ஸோ ஜேசன் ஃபைல் வந்து ஜேசன் அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஜேக்யூ வெர்ஷன் நம்ம போட்டோம். ஸோ இந்த எஸ்ஹெச் கமாண்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்துட்டு ப்ரூன் டேட்டா, ஸோ வேறு ஏதாவது டேட்டா ஐ மீன் ஏதாவது இமேஜஸ் ஏதாவது இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக ஏதாவது கிரியேட் ஆகிருந்துச்சு, வால்யூம்ஸும் நம்ம கிரியேட் பண்ணணும் தேவையில்லாத இமேஜஸ் அன்வான்டட் இமேஜஸ் லேயர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும் டாக்கரில். ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்னொரு கமாண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரூன் டாக்கர் டேட்டா. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எஸ்ஹெச்சில் டாக்கர் சிஸ்டம் ப்ரூன் ஐஃபன் ஏ ஐஃபன் ஐஃபன் வால்யூம்ஸ் ஐஃபன் எஃப். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி வால்யூம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து, ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஏதாவது இமேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதோட வால்யூம்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கு அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரூன் சிஸ்டம் ப்ரூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஸோ ஸ்டார்டிங் த கண்டெய்னர், ஸோ ஸ்டார்டிங் த கண்டெய்னர், ஸோ கண்டெய்னர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டாக்கர் கம்போஸ் வச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் எஸ்ஹெச் கமாண்டில் டாக்கர் கம்போஸ் அப் ஹைஃபன் டி, ஸோ டைமண்ட்ஸில் அந்த வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு கலர்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வேணாம்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வெயிட், ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக வந்து டாக்கர் இமேஜ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுன்றத வந்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறக்காக நாங்கள் வெயிட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்ஹெச் டாக்கர் கம்போஸ் ப்ராசஸ், ஸோ ப்ராசஸ் வந்து என்னென்ன டாக்கர் கம்போஸ் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, சிஸ்டம் ப்ரூன் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் கண்டெய்னர், ஸோ அந்த ஸ்டார்டிங் கண்டெய்னர் நம்ம முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து கரெக்டாக டெப்ளாய் ஆயிடுச்சான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஸோ சிம்பிளாக வந்து நம்ம ஒரு யூஆர்எல் போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ரன் டெஸ்ட் அகெயின்ஸ்ட் த கண்டெய்னர். ஓகே, டெஸ்டிங் அகெயின்ஸ்ட் த கண்டெய்னர். ஓகே, இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்ஸில் எஸ் ஸோ சியூஆர்எல் போகிறோம். ஸோ சியூஆர்எல் வச்சு தான் வந்துட்டு அந்த கமாண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ பேரம் வந்து இப்போதைக்கு கொரி ஈக்குவல் டு டெமோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு வந்து ஜேசன் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும், ஸோ அதனால் ஜேக்யூ கொடுக்குறேன் பைப் லைன் போட்டு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட் ஆல்வேஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ போஸ்ட் ஆல்வேஸ்னா கண்டிப்பாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் எப்போ இருந்தாலும். ஸோ ஆல்வேஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், தேவையில்லாத கம்போஸ் டாக்கர் கம்போஸில் உள்ள ஃபைல்ஸ் இமேஜஸோ இல்லை கண்டெய்னர்ஸோ ஏதாவது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே வந்து ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டேஜ் இருக்காமல் தேவையில்லை அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்கர் கம்போஸ் டவுன் போட்டு நீங்கள் தேவையில்லாத இமேஜஸ் எல்லாமே நீங்கள் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே டவுன் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு, ஸோ அகெயின் நீங்கள் டாக்கர் கம்போஸ் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த டாக்கர் கம்போஸ் இமேஜஸ் வேறு ஏதாவது இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பிஎஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் ஜென்கின்ஸ் ஃபைலு. ஸோ ஒவ்வொரு ஜென்கின்ஸோட ஸ்டேஜ்லையும் நம்ம வந்து ஒன்று ஒன்று பண்ணுறோம். வெரிஃபைங் த இன்ஸ்டாலேஷன், ஸோ ப்ரூனிங் த டாக்கர் டேட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம கிட்டுக்கு வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டு ஆடு கிட் கமிட் ஹைஃபன் எம் ஆடடு ஜென்கின்ஸ் ஃபைல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிட் புஷ் ஹைஃபன் யூ ஆரிஜின் மெயின். ஓகே, ஸோ தமிழ் டு டேரா கொடுத்தாச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ கோட் புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ரெபாசிட்டியில் பார்த்தோம்னா அந்த ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஓகே, ஜென்கின்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ண ஃபைல் எல்லாமே அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே நம்ம ஜென்கின்ஸ் ஃபைலுக்கு மட்டும் இப்போ டாக்கர் கம்போஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஐ மீன் இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் இமேஜ் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் எக்கோ சர்வர். ஸோ அந்த எக்கோ சர்வர் வந்து டாக்கர் கம்போஸ் மூலிமா நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் அதுக்கு மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டச்சில் வந்துட்டு டாக்கர் கம்போஸ் டாட் யாமல் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டாக்கர் கம்போஸ் வெர்ஷன் வந்து இனிஷியலாக நான் வந்து 3ன்றது நான் கொடுத்துறேன். ஸோ என்னென்ன சர்வீசஸ் ஐ மீன் என்னென்ன இமேஜஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் தான் வந்து சர்வீசஸில் போட போகிறீங்க. ஸோ எக்கோ சர்வர்ன்ற இமேஜ் ஆர் கண்டெய்னர்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இமேஜஸ் சாரி இமேஜில் வந்துட்டு EALN / எக்கோ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது எக்கோ சர்வரு. ஸோ இதுலனா ஜஸ்ட் ஒரு அவுட்புட் மட்டும் டிஸ்பிளே பண்ணும் ஜேசன் ஃபார்மெட்டில். ஸோ அதுதான் இந்த இமேஜோட வேலை. ஸோ இதில் என்வான்மெண்ட் என்ன செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னேபிள் என்வான்மெண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்துறேன். ஸோ எந்த ஒரு என்வான்மெண்ட் வேரியபிள் எதுவுமே இருக்காது, எதுவுமே என்வான்மெண்ட்டு க்ரியேட் ஆகாது. ஸோ என்னென்னா ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ். ஸோ இந்த இமேஜஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஏதோ பர்டிகுலர் போர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த போர்ட்ஸ் வந்து நான் 3000 மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஏடிலேருந்து 3000 நான் மாற்றிட்டேன். ஸோ இதுதான் சிம்பிள் டாகர் கம்போஸ் ஃபைலு. இமேஜ் வந்து எக்கோ சர்வர் இமேஜு. ஸோ அதில் உள்ள அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு, டாக்கர் கம்போஸ் ஃபைலும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி வந்துட்டு இந்த இதை வந்து நான் திரும்பி கிட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ கிட் ஆடு. ஸோ கிட் கமிட் -m. ஸோ ஆட் டாக்கர் கம்போஸ் ஃபைல் டாட் யாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிட் புஷ் -u ஆரிஜின் மெயின். ஸோ இந்த ஃபைலும் இப்போ நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம் தமிழ் டு டெரா. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஃபைலும் இப்போ நம்ம புஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இங்கே போய் பார்த்தோன்னா ஸோ ரெண்டு ஃபைல் இருக்கும், ஜென்கின்ஸ் ஃபைல் டாகர் கம்போஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் டாகர் கம்போஸ் ஃபைலில் வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸில் வந்து நம்ம வந்து இது கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 80ல பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் மாஸ்டர் மிஷின். ஸோ இதெல்லாம் போயிட்டு நியூ ஐட்டமில் டாக்கர் கம்போஸ் வித் ஜென்கின்ஸ் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஜாப் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பைப்லைன் ஜாபாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைப்லைன் ஜாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதில் உள்ள போய்ட்டு என்னென்னா, ஸோ பைப்லைன் ஃப்ரம் SCM கொடுக்க போகிறோம். இதில் போயிட்டு SCM வந்து கிட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். ரெப்பாசிட்டரி யூஆர்எல் வந்துட்டு கொடுத்தாச்சு. க்ரெடென்ஷியல்ஸ் வந்து தமிழ் ட்விட்டராக கிட் க்ரெடென்ஷியல் கொடுத்தாச்சு. இதோட மாஸ்டர் பிரான்ச் வந்து மெயின், மாஸ்டர் கிடையாது. ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் ஆஸ் இட் இஸ் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு எந்த மிஷின் க்ரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உபுண்டு டாக்கரில் தான் வந்துட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை அண்ட் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் டாக்கர் இமேஜஸ் வந்து எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஏஜென்ட்ஸாக, ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு மேனேஜ் நோட்ஸ் அண்ட் க்ளவுட்ஸில். ஸோ உபுண்டு டாக்கர் அண்ட் மிஷின் வந்து அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஏஜென்ட் நான் ஆல்ரெடி காட்டின இந்த VM தான். ஸோ உபுண்டு டாக்கர் இந்த இமேஜ் தான் வந்துட்டு சாரி இந்த VM தான் நான் வந்து ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் கம்போஸ் வித் ஜென்கின்ஸ்னு. ஸோ எல்லாமே நமக்கு பக்காவாக நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் டெராகேட்டன் சேல்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ எரர் வருதா வரலையான்றது.
ஸோ ஃபஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறோம் எந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏதர் எந்த டாக்கர் மிஷினாலும் ஓகே, ஏதர் உபுண்டு லினக்ஸ். ஓகே, இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ உபுண்டு டாக்கரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, சாரி. ஸோ டாக்கர் கம்போஸ் வெர்ஷன் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு இமேஜஸும் இல்லை. இப்போ எக்கோ சர்வர் வந்து புல் ஆகிட்டுருக்கு. ஓகே, புல் பண்ணியாச்சு. ஸோ நெட்ஒர்க் ஆன், டாக்கர் கம்போஸ் எல்லாமே டிஃபால்ட் நெட்ஒர்க்கை வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, இமேஜஸும் க்ரியேட் ஆகி முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே சக்ஸஸாக வந்துருச்சு. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் யூஆர்எல் நம்ம போட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிஎஸ் போட்டோம். ஸோ இந்த எக்கோ சர்வர் வந்து ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு. 3000 போர்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம். தென் வந்து அதோட சாம்பிள் யூஆர்எல் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து ஜேக்யூவா, ஐ மீன் ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு டாக்கர் கம்போஸ் வந்து டவுன் பண்ணிட்டோம், ரிமூவ் ஆர்ஃபன்ஸ் வெர்ஷன். ஸோ ஹைஃபன் வின்றது என்ன வெர்போ. ஸோ ஏதாவது தேவையில்லாதது இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம டாக்கர் கம்போஸ் பிஎஸ் போட்டிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து நீங்கள் ஜென்கின்ஸில் வந்து வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான அவுட்புட் வந்து இங்கே நீங்கள் வந்து லாக்ஸ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.